திரைப்படங்களுக்கு வந்து மற்ற மொழியில வந்து ஒரு அழுத்தம் இருக்கு, வெளியே அதான் சார் என்னன்னா அது ஏன் நடக்குது எனக்கு புரியல. நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் பேசுறோம், நம்ம இந்தியன் சினிமாவா மாறிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். அப்ப ஒரு பக்கம் ஏன் இந்த மாதிரி ஒரு இடைஞ்சல வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப புஷ்பா வந்து தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கோடிக்கு மேல ஷேர் பண்ணிருக்கு. அப்போ நம்ம அதை விடுறோம்ல, ஏன் நம்ம பார்க்கலையே, ஏன் தெலுங்கு படம் நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைக்கவே இல்லையே. ஆனா ஏன் இந்த மாதிரி வருதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கலாம். இல்ல சார் என்னன்னா, சரி அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கு சார். அந்த அரசியல் என்னன்னு தெரியல, தெரியாம நான் கமெண்ட் பண்ணக்கூடாது. பட் சார் பயம் யாருக்குமே இல்ல சார், அவங்களும் பெரிய படங்கள் கொடுக்குறாங்க, நம்மனால கொடுக்க முடியுமா இப்போன்னு ஒரு கேள்வி இருந்தது. அப்ப நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டோம் இப்போ. ஸோ ஏன்னா கன்னடா கொடுத்தது, தெலுங்கு கொடுத்தது, ஆனால் நம்ம சைட்லேருந்து இன்னும் வரல அப்படின்னு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம டக்குனு டக்குன்னு 2-3 படம் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ திருப்பி நம்ம எல்லாரும் கான்ஃபிடென்ட் ஆகிட்டோம். பட் அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் எனக்கு தெரியாது, அது என்ன நோக்கங்கிறது எனக்கு தெரியாது. பட் அது இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணி அவங்க படத்தை டப் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மற்றவங்களும் நம்ம படத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடாது. இதுதான் என்னோட கருத்து. அரசியல் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கு சார், அரசியல் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கு. உங்க வீட்லயே அரசியல் இருக்கு. சோஷியல் மீடியா நெகட்டிவிட்டி அண்ட் டாக்ஸிசிட்டி. சார் அதான் எந்த விஷயம் எடுத்தாலும் சார் நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் அது கிளியராகவே தெரியும். அது என்ன எடுத்தாலும், கரியர் எடுத்தாலும் சரி, நம்ம வீட்டில் வந்து நம்ம கல்யாணம் பண்ணாலும் சரி, பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் போது அதில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சில பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தெரியாமலாம் இல்லை. நான் வந்து அந்த போஸ்ட் ஏன் போட்டேன் அப்படின்னு நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் இந்த கேள்வி கேட்டீங்க. ஆமாம், அது எக்ஸ்பிளேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் அந்த ஃபோட்டோ முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன். அது நான் உடம்பு ரெடி பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ. என் ஒய்ஃப் எடுத்தாங்க, நல்லா இருக்கு உடம்பு, காலங்காத்தில் ஏஞ்சேன். அப்போ ஏஞ்சி அவங்க ஃபோனில் எடுத்தது. ஸோ நல்லா இருக்கு பாடி அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த உடம்பு கொண்டு வரது. எனக்கு அப்போ வந்து பயங்கர பேக் இன்ஜுரி, கிட்டத்தட்ட 16 kg வெயிட்டு போட்டேன். அதுலேருந்து வந்து நான் குறைச்சி ரெடி பண்ணி கொண்டு வந்த பாடி அது. ஸோ அப்படி வச்சுருந்தேன் கொஞ்ச நாளாக. இப்போ ரன்வீர் சிங் ஃபோட்டோ போட்டார். போட்ட உடனே நாங்களாம் பார்த்து பயங்கர ப்ராப்ளம் ஆச்சு. அது என்ன அவங்க போடுறாங்க? அப்புறம் உடனே ஒய்ஃப் ஏன் நம்ம போடக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. இல்லைப்பா, அது வந்து பாலிவுட்டு, நம்ம வந்து காலிவுட்டு, நம்ம வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும். அதான் அவன் எல்லாத்தையும் காமிக்கிறான், நம்ம தான் மூடி வச்சுருக்கோமே அப்படின்னாங்க. ஸோ இதுதான் அவங்க பார்வையில் அவங்க பார்த்த வித்தியாசம். அப்புறம் சொல்லி இல்லை இல்லை அது வேணாம் அப்படின்னு. அப்புறம் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, ஏன் பெண்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் சில கவர்ச்சியான ஃபோட்டோஸ் போடும்போது எல்லோரும் லைக் பண்ணுறாங்க, எல்லோரும் ஷேர் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, நீ நல்லா ஃபிட்டாக இருக்கிற, சூப்பர், எஸ் சூப்பர், நான் வெரி குட்டு, பாருங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்பு மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நடிகர்கள்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு உடம்பு ரெடி பண்ணியிருக்கேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தானே நமக்கும் அப்படின்னாங்க. ஏன் ஆம்பளை போடக்கூடாதா அப்படின்னாங்க. நியாய வாஸ்தவமான ஒரு பேச்சாக இருந்தது. சரி கரெக்டாக இருக்குது, ஓகே பார்ப்போம், போட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு போட்டேன். பட் நான் அது ஏன் போட்டேங்கிறது இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் RX100 படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? RX100 தெலுங்கு. ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு சீனை ஒரு பையன் ஒரு புல்லெட்டோ ஏதோ ஒரு வண்டியில் வருவான், சட்டை கழுத்தி சுற்றுவான். இப்படி சுற்றும் போது அவனோட உடம்பு பயங்கரமாக இருக்கும். ஹீரோயின் வந்து அந்த உடம்பை பார்த்து உடனே லவ்வில் விழுந்துருவான். அந்த உடம்பை பார்த்தா அவளுக்கு லவ் வரும். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி கதை ஒரு டைரக்டர் எழுதும்போது விஷ்ணு விஷால் மைண்டுக்கு வருவாரா? ஃபஸ்ட்டு சீனு சட்டை கழுத்தி சுற்றும் போது இது விஷ்ணு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வரவே மாட்டார் விஷ்ணு. அப்போ எனக்கு ஒரு கதை போகுது, நல்ல கதை, அது பெரிய ஹிட் அது, அங்கே ஒரு நல்ல கதை போகுது. ஸோ நான் வந்து விஷ்ணு ஒரு பக்கத்து விட்ட பையன், ஒரு நல்ல பையன், ரோலு அப்பாவி, இப்படி தான் பண்ணுவாங்கிறது உடைக்கணும்னு பார்த்தேன். என்னாலையும் இந்த மாதிரி ரோல் பண்ண முடியும், நான் ஏன் ஒரு பிளேபாயாக பண்ணக்கூடாது? என்னை ஏன் வந்து ஒரு ரைட்டர் எழுதும்போது இது விஷ்ணுவால் பண்ண முடியும் ஏன் நினைக்கக்கூடாது? என்னாலையும் முடியும், என் உடம்பு பார்த்து ஒரு பொண்ணுக்கு என் மேலே லவ் வரணும் ஒரு ஒரு சினிமாவில், அப்படி என்னால் பண்ண முடியும். அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் நான் அந்த ஃபோட்டோ போட்டேன். கிளியரா? நீங்க நம்பல, நான் நம்பல, அது
நம்ம பல பேர் மக்கள் இருக்காங்க சார், அதனால தான் சினிமா எடுக்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் இல்லைன்னா சினிமாவே வராது. நீங்க நம்பல, நான் நம்பல, ஆனா பல பேர் நம்புறாங்களே சார் அது.